அண்ணா வணக்கம். சொல்லுங்க ஐயா. அண்ணா வணக்கம். வணக்கம், நான் நாஞ்சில் கோலப்பன் கன்னியாகுமரியிலிருந்து பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா, நல்லா இருக்கண்ணா, நல்லா இருக்கண்ணே. அண்ணா என்னண்ணே இப்படி இப்படி கட்சி நிலவரம் இப்படி போகுது, அண்ணன்லாம் நீங்களே இப்படி பேசுறீங்களண்ணே? என்ன பண்ணுறது என்னண்ணே, கட்சி நமக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுலண்ணே. தலைவர் காலத்துலேருந்தே கஷ்டப்பட்டு இருக்கோம், தொண்டர்களை யாருமே பார்க்கலையாண்ணே, எல்லாமே தலைவர்களை தானே பார்க்குறாங்க. அதுதான் இந்த கோடீஸ்வரனுக்கு கையில் கட்சியா, அந்த கோடீஸ்வரன் கையில் கட்சியான்னு போகுது. அதாவது இன்னைக்கு தொண்டர்களோட நிலைமையை யோசிச்சு பார்க்கவே இல்லைண்ணே, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. இப்போ உங்கள் இந்த நியூக டிவியில் பார்த்தேன், இந்த நியூஸ் செவனில் நீங்களும் பேட்டி கொடுக்குறீங்க. அப்படியே இந்த கட்சி சேருமா சேராதா இல்லைனா இப்படியே போயிருமாங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகுது. ஒன்றுமே ஆகாது. ஒன்றுமே ஆகாதுன்னா பிரிஞ்சு போன மாதிரி ஆகி போகுது இல்லைண்ணே. ஒரு பாதிப்பு வராது. காரணம் என்னன்னா, தொண்டர்கள்லாம் ரெட்டால பின்னாலதான் இருக்காங்க, தலைவர்கள் பணத்து பக்கம் நிக்கிறாங்க. அவங்க அவங்க பணத்தை பாதுகாப்பு வெளியே பிடிச்சிக்கிட்டு ஆடுறாங்க போட்டி போட்டுக்கிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா, நான் 100% உண்மையான விஷயத்த சொன்னீங்கண்ணே. தங்கமணியும் இப்ப வந்து மு.க. ஸ்டாலினை கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அது வேற ஆயிட்டா. இப்ப தங்கமணி தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அவரும் ஸ்டாலின் ஓடுறாரு. இது வேற ஆரம்பிச்சு. அது நிறைய நிறைய. அதே மாதிரி கேபி முனுசாமியும் இப்ப ஸ்டாலினை திட்டத்தை நிறுத்திட்டாரு. ஆமா, கேபி முனுசாமி பாத்தீங்கன்னா ஸ்டாலின், ஆமா ஆமா, அது ஏன்னா அந்த பெட்ரோல் பங்கு வாங்கியிருக்காருன்னு. அந்த பெட்ரோல் பங்கு இன்னைக்கு ஒரு பத்திரத்துல வந்துருக்குப்பா. லைசென்ஸ் குவாரி எக்ஸ்போர்ட்ல ஒரு மாசத்துக்கு 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. துரைமுருகனை பிடிச்சி வாங்கிட்டாரு கேபி முனுசாமி. பாத்தீங்களா, துரைமுருகன் தான் அந்த மந்திரி. அதனால அவரும் இப்ப வந்து அவங்களை திட்டுறது ஆரம்பிச்சு திட்டாரு. பாருங்க, கொள்ளையடிச்சு கோடீஸ்வரனா பணத்தை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஆடுறானுங்க. தொண்டன் தடுமாறோம். உண்மையிலண்ணே கண்ணீர் வருதுண்ணே, கட்சியை பார்க்கும்போது ரொம்ப கண்ணீராக இருக்குண்ணே, வேதனையோடு இருக்குண்ணே. ஒரு பதவி கூட நம்ம வாங்கினது கிடையாது, உங்களுக்கே தெரியும், கஷ்டப்பட்டோம். ஆனால் வந்து இந்த தர்மயுத்தத்தில் அவர் கேபி முனுசாமி வந்து நல்லா வாழ்ந்துட்டார்ண்ணே. அந்த அவர் வந்து உங்களுக்கே தெரியும்லண்ணே, கேபி முனுசாமியை ஒதுக்கி வச்சுருந்தாங்க அம்மா, உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் அந்த கேபி முனுசாமி இன்னைக்கு எத்தனை கோடி சம்பாதிச்சாச்சு பாருங்கள். தலைவர் காலத்திலே ஒதுக்கி இருந்தாங்க. தலைவரே ஒதுக்கிட்டாருல, அவர் தேவாரம் வாழ்டரையா இருக்கும் போது இவரோட அப்பவுமே தலைவரை தூக்கி ஒதுக்கிட்டாரு. அம்மா கிட்ட திரும்பி பணிவுடையோட வந்தாரு, சேர்த்தாங்க, திரும்பி இந்த எம்பி தேர்தலோட ஓரம் கட்டி விட்டாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை கோடிக்கு சம்பாதிச்சாச்சுன்னு அவர்லாம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அந்த பெட்ரோல் பங்குக்கு வந்து அது வந்து இது ஆவின் இடத்துல எப்படி இந்த திமுக காரங்க கொடுக்குறாங்க. 20 வருஷம் கான்ட்ராக்ட்ண்ணே. அண்ணா ஸ்டாலின் தயவுக்காக திமுக திட்டுறது கிடையாது. நம்ம அண்ணாமலை பிஜேபி அவதான் திட்டுறான். அவர் தான் இன்னைக்கு 2வது கட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அண்ணாமலை தான் இன்னைக்கு 2வது கட்டத்துல உட்கார்ந்து இருந்து பேசுற மாதிரி இருக்கு. நடக்குது. நம்ம ஆளுங்க பூரா கோடி கோடியா கொள்ளடிச்ச உடனே அந்த ஈட்டியில குத்துவா ஸ்டாலின்ட்டு வாய மூடிட்டு இருக்காங்க. திமுக யாரும் எடப்பாடிக்கு கொஞ்சம் ஆதரவு காரணம், எடப்பாடி மட்டும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, மம்தா பேனர்ஜி மாதிரி கையிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு ஸ்டாலின் கொஞ்சம் திட்டுறாரு. எடப்பாடியினுடைய மருமை அவன் என்ன பேர், அவனுடைய சம்மந்தி பேர்லயும் ஸ்டாலின் ஒரு கேச போட்டான். யாரோட, எடப்பாடி மருமம் பேர்லயா? சம்மந்தி பேர்லயா? சரி சரி, அது ஒரு கேஸ் ஏற்கனவே இருக்கலான்னு. இந்த 2000 ரூபாய் கேஸ்ன்னு ஏதோ ஒண்ணு, அது ஏற்கனவே பிஜேபி போட்டு வச்சிருக்காங்க போல இருக்கா, அமலாக்க பிரிவில் அமலாக்கத்துறையில் போட்ட கேஸ். ஆமாம், அது இந்த 2000 ரூபா கேஸ் பிஜேபிக்காரங்க போட்டிருக்காங்க அந்த அந்த டைமில், அமலாக்க பிரிவு. ஆமாண்ணா, எப்படிங்க கட்சியை நடத்துவாங்கன்னு தெரியலண்ணே. இப்படி போய் எங்கண்ணே விட்றதுக்கு, ஒன்றுமே ஓடலை. நம்ம இப்போ ஒன்லி கிடையாது, நம்ம வாழ்ல பேசாமல் அமைதியாக இருக்கிறோம்.
இங்கெல்லாம் இப்போ எங்கள் மாவட்டத்தில எல்லாம் பணத்தை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் விலைக்கு வாங்கியாச்சு. ஒன்றும் சொல்ல முடியல. பார்க்கும்போது யாருமே தெரியாதுண்ணே, கட்சிக்கு யாருமே தெரியாதுண்ணே. இந்த மாவட்ட செயலாளர்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டியதே இல்லைங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் குறைஞ்சது 100 கோடி 200 கோடி இல்லாத மாவட்ட செயலாளர்கள் இல்லை. பாருங்க அந்த மாதிரி காலத்துல மாவட்ட செயலாளருக்கு கமிஷன் 1.5% தான். இப்போ மாவட்ட செயலாளருக்கு மாவட்ட தலைவர் 14% அவனுங்களே எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அவனுங்க வேண்டியவங்களுக்கு திருச்சி கொடுத்துக்கலாம். ஒரு மாவட்ட செயலாட்டி 100 கோடி ரூபா இருந்துச்சுன்னா என்ன ஆச்சு? தலைமை கழகத்துக்கு எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை மாவட்ட செயலாளர். இப்போ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் எல்லாருமே இப்ப இவர் பின்னாடி எடப்பாடியார்னு போக தொடங்கிட்டாங்க நினைக்கிறேன். பின்னால போனாதானே அந்த சம்பாதனை பாதுகாத்துக்கிட்டு இருக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எங்க மாவட்டத்துல எல்லாம் ஒருத்தருமே அந்த ஒரு இணை துணை போட்டிருக்காங்க, பகுதி போட்டிருக்காங்க, அதாவது முக்கியமான ஆளே கிடையாதுண்ணே. கட்சிக்கே சம்மந்தம் இல்லாத தலவாய் சுந்தரம் ஒரு ஆள் உட்கார்ந்துருந்து டோட்டலா அதாவது முடிச்சுட்டாரு, அவரே வச்சுக்கிட்டாரு. தலவாய் சுந்தரம் தான் இந்தியாவிலேயே பெரிய புரோக்கர். அது அண்ணா அன்னைக்கே சொல்லியிருக்கேங்க, எனக்கு அது நல்லா தெரியும். இந்த பிரச்சனைக்கு முத காரணம் வெளியில வந்து பேட்டி கொடுத்தது வந்து ஜெயக்குமார் இருக்கிறது எல்லாரும் சொல்றாங்க. ஆனா கிடையாது, தலவாய் சுந்தரம் தான் பாண்டே கிட்ட வந்து பேட்டியை கொடுத்து ஒத்த தலைமை வேணும் எடப்பாடி வேணும்னு சொல்லி அந்த பிரச்சனையை கிளப்பி விட்டு பிரச்சனையை பூதகரமா வெடிக்க வச்சு போட்டாங்க. இப்ப நீங்கெல்லாம் இருக்கிறீங்க உட்கார்ந்து இருந்து பேசி முடிக்கிற மேட்ர எவ்வளவு பூதகரமா ஆக்கி கொண்டு வந்து விட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க. பண்ண முடியாது சார். பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் முடிவு கட்சி. இல்ல இல்ல அண்ணா, அண்ணா நீங்க மூத்தவங்க, நான் கேக்குறேன் தப்பா நினைக்கிறீங்கண்ணே. அதாவது சிவி சண்முகம் சொல்லாரு பொதுக்குழு அதாவது கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் செல்லாதுன்னு சொல்றாங்கண்ணே. அப்போ அவங்க மூலமா தேர்ந்தெடுத்த இந்த பொதுக்குழு உறுப்பினர் எப்படின்னு செல்லுபடி ஆகும்? அது விதி 20 உட்பிரிவு ஆ இன்னொரு உட்பிரிவு 7 அந்த அதிகாரம் இருக்கு. அவைத்தலைவர் என்ன ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் மட்டும்தான் அந்த இது பொருந்தும். மற்றவங்களுக்கு யாருக்குமே பொருந்தாது. இது இந்த தேர்ந்தெடுத்தது இதாகாதுங்கிறாங்களா? ஆமா, இந்த தேர்ந்தெடுத்தது அது அடிப்படை உறுப்பினர்கள் தேர்வு இந்த ரெண்டுக்கு தான் பொருந்தும். அடிப்படை உறுப்பினர் இந்த ரெண்டு பேருக்கு தானே? நான் கேட்கறது வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க, செல்லாது, அவங்களோட பதவி காலம் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. ஏன்னா சட்டம் 20 விதி ஆ உட்பிரிவு 7 அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒருங்கிணைப்பாளரோ அல்லது இணை ஒருங்கிணைப்பாளரோ அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அடுத்து நடக்கிற பொதுக்குழு பின்னேற்பு வாங்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. சரி, அதைத்தான் இவன் சிவி சொன்ன பட்டு நான் வந்து தீர்வாதங்களை படிக்க போறேன். நான் படிக்கிறதுக்கு முன்ன போய் மயக்கிட்டு போய் நாயக திறமா இருக்கத்தான் ரத்து ரத்து ரத்து. அதுதான் அங்கதான் தப்பு பண்ணாரு. நடத்தி நீங்க அதை வந்து முறைப்படியாவது கொண்டு போயிருந்தா கூட அது வந்து அவரே அவரு ஓபிஎஸ் வந்தாரு, அவர் எடப்பாடி வந்தாரு, உட்கார்ந்து இருந்து வச்சு அங்கேயாவது ஒரு தீர்மானத்தை போட்டு சரி பண்ணி விட்டுட்டு போயிருக்கலாம். எடப்பாடி சரியா இருந்தாருங்க. ஓ அப்படியா? சமாதானப்படுத்திடலான்ட்டு எம்எல்ஏங்க அந்த அளவுக்கு இல்ல. எல்லா மாவட்ட செயலர் எம்எல்ஏ கொள்ளையடிக்கிறது கூட்டாரு பாருங்க. இந்த 4 வருஷமா ஆமா அவரு முதுகுலயே இப்ப குத்திட்டானுங்க. யாரு முதுகுல? எடப்பாடி முதுகுலயே. ஓ அங்க அவரு எடப்பாடிக்கு சாதகம் இல்லையா அவங்க? அதனாலதான் எடப்பாடி வந்து அவங்க சொல்றதுக்குதான் தலையாட்டுறாரு. டிவி சொன்னோம் என் பையனை விட 4 வயசு இளையவன். அவங்க அப்பனும் நானும் கிளாஸ் மட்டுங்க சார், லா படிச்சதுல. சரி 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 பகல்லயே குடிச்சுக்கிட்டு இருப்பான்.
அப்புறம் அவங்க கையில வந்து 19 எம்எல்ஏ படையாச்சுங்க வன்னியர்கள். அந்த ஜாதி அடிப்படையில எம்எல்ஏ இருக்கிறதுனால அவங்க பின்னால தொங்குறாங்க. உங்க விழால கவுண்டர்கள் இருக்காங்க, உங்க நாட்டு கவுண்டர்கள் உள்ள 42 எம்எல்ஏ இருக்கிறாங்க இந்த 6 மாவட்டத்துல மொத்தம். 42 பேர்ல எடப்பாடி கையில 9 பேர் தான், வெறும் 9 பேர் தான் இருக்காங்க. மீதி எல்லாம் காசை கொடுத்து அதை கொடுத்து கான்ட்ராக்ட் வேலை கொடுத்து வேலுமணி தங்கமணி அவனுங்க கையில வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் தெருக்கு பசங்க, ஆனா எடப்பாடிக்கு வேற வழியே இல்லை. என்கிட்ட வந்து முதலமைச்சர் வேணுங்கிற ஒரே இதுக்காக எடப்பாடி, வேலுமணி, கே பி முனுசாமி, சி வி சண்முகம் எல்லா நாயங்களையும் கையில சிக்கிக்கிட்டு அந்தாலால ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு கே பி முனுசாமியும் அவரே கூட ஒற்றைக்கிழமைக்கு வரலாம், அப்படி ஒரு முயற்சி கூட நடந்தது. அதுக்குதான் இந்த விளையாட்டு காட்டுறாரு. எம்எல்ஏங்க ஆதரவை வச்சுதானே எதிராலும். ஆமா, அது காரணம் எம்எல்ஏங்களை கூப்பிடா முன்னாலும் அவங்க லஞ்சம் வாங்க. நாளைக்கு நாளைக்கு இது 1% மேல எம்எல்ஏக்கு போகாது. நாளைக்கு இதே எடப்பாடியோட கவுக்கவுக்கு அவங்க தயாராகியாச்சு. நிறைய குரூப் ஜாதி அடிப்படையில் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதனால இந்த கொள்கைகள் எல்லாத்தையும் காசுல விட்டு அடிச்சுட்டு நம் பதவி பாதுகாத்தா போதுமா இவர் ஓடிட்டு இருக்காரு முட்டாள்தனமா எடப்பாடி. ஐயோ, யாருமே கட்சிக்கு விசுவாசம் இல்லை, அம்மாவுக்கு விசுவாசம் இல்லை, தலைவருக்கு விசுவாசம் இல்லை. தொண்டர்களோட நிலைமை என்னன்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. தலைவரோட ஆன்மாவும் அம்மாவோட ஆன்மாவும் தான் இன்னைக்கு தொண்டர்களை காப்பாத்தணும். செதஞ்சு உறைஞ்சு போய் நிக்கிறோம், திருட்டு கும்பல்கள் இருந்து காப்பாத்தணும், அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து பேசலாம், நம்ம பிறகு பேசுவோம். அப்படியாண்ணா, அப்படியாண்ணா, சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே.